திருமணி உங்களுக்கு இல்லை. இப்போ பழைய கதையெல்லாம் பேசுகிறத விட முக்கியமானது இன்றைக்கி என்ன நிலைமை. இன்றைக்கி நிர்வாகத்தை நடத்த முடியல. எந்த மசோதாவை, நிதி மசோதாவை தவிர வேறு எந்த மசோதாவை அனுப்பினாலும் அவர் கட்டையை கொடுக்குறாரு, அதை அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு. அப்போ என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது, ஒரு எல்லா முதலமைச்சருக்கும் ஸ்டாலின் கடிதம் எழுதலை. எதிர்கட்சி பாஜக அல்லாத முதலமைச்சர்களுக்கு தான் அவர் கடிதம் எழுதியிருக்காரு. ஏன்னா அவங்க தான் இந்த பிரச்சனையில் மாட்டி சின்ன பின்னமாகிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை ஏன் இன்றைக்கி பிஜேபி ரூல்டு ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டில் கூட இல்லை, கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்டில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது மோரார்லெஸ். ஒரு ஸ்டேட்டில் கூட கவர்னரோட பிஜேபிக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் மட்டும் வருது? அப்போ தெரிஞ்சே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு கவர்னர்ஸை அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் இந்த மோடி கவர்மெண்ட் போடுது. தற்செயல் அல்லது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அது இப்போதைக்கு நம்ம வந்து பெரிய தத்துவ விசாரணைக்கெல்லாம் இடம் இல்லை. கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். நிதி மசோதாவை தவிர எதுக்கும் ஒரு அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு. ஒவ்வொரு மசோதாவுக்கும் போராடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம பழைய ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், ஜோதிபாஸ் என்ன பண்ணார்ன்றது அதே வேளையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் காலையில் சொன்னோம், மாலையில் வந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லோரும் ஆளுநர் அஞ்சு விட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள் சார். இன்றைக்கு ஒரு மசோதா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அஞ்சவில்லை என்பதுதானே பொருள் சார். ஒரு விஷயம் சார், ஒரு மசோதாக்கு ஆன்லைன் ரம்மிக்கு அவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார். மிச்சம் 13 மசோதா தூங்குது. இன்னொன்று, ஆன்லைன் ரம்மி மசோதா மட்டுமே இந்த தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணி மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதில் கையெழுத்து போட்டால் தேனும் பாலும் ஓடுன்ற ஒரு 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 பிம்பத்தை, ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள். இந்த சட்டத்தால் அது எவ்வளோ தூரம் வந்து அந்த தற்கொலைகள் தடுக்கப்படுமான்றது அது மில்லியன் டாலர் குவஸ்டின். சரி, அதே போல தானே நான் சொன்ன பிம்பமும் எது? ஆளுநர் தனி தீர்மானம் ஒன்றை இயற்ற தொடங்கிவிட்டோம், இனி எல்லாமே வந்து சேர்ந்து விட்டது என்பதை போல ஒரு பிம்பம் இருந்தது. மாலையிலேயே சொல்லிவிட்டார் என்று சட்டசபையிலே முதலமைச்சரே சொன்னார். இன்னும் அவர் அத்தனை மசோதாக்களையும் கையில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட ஒன்றை சித்த மருத்துவ பல்கலைக்கழக விவகாரத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்றால் ஆளுநர் பற்றி ஒரு பிம்பத்தை நம் மீது இந்த அரசு காட்ட நினைத்ததும் இல்லை என்றுதானே பொருள். அதை தான் நானும் சொல்கிறேன். அதெல்லாம் ஆளுநர் ஒன்றும் பயப்படல மாட்டார். ஏன்னா அவர் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி. அவர் தனி மனிதராக அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பயந்துட்டார், கழித்து போயிட்டார், அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். இவர் போயிட்டு நாளை ரவீந்திர நாராயண ரவி போயிட்டாரா, நாளைக்கு வேறு யாராவது எக்ஸ்வைஸட் வந்தாலும் அவங்க இதை தான் பண்ண போகிறாங்க. தனிப்பட்ட ரவியோடு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் ப்ராப்ளம் வந்து கவர்னரோட, அந்த கவர்னர் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களோட இவருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்க, ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொருத்தராக பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நீங்கள் காலக்கெடு நிர்ணயிப்பது என்பதெல்லாம் சுலபமானது அல்ல. ஏன்னா இந்த பிரச்சனையை அரசியலம் சாசனத்தை உருவாக்கியவர்கள் பலமுறை யோசித்து காலக்கெடுவை நிர்ணயிப்பது என்பது அந்த பதவிக்குரிய கண்ணியத்துக்கு இழுக்காகும் என்பதால் தான் அவர்கள் காலக்கெடுவை நிர்ணயிக்காமல் இருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக கொடுத்த பல தீர்ப்புகளில் ரீசனபிள் டைம்னு கவர்னருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எழுதப்படாத ஒரு விதி. அதை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் தொடர்ந்து மீறுவார்களே ஆனால் என்ன செய்ய முடியும்? இப்போ பஞ்சாபில் வந்து ஜனவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்ட முடியல. போய் கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாரு கவர்னர். அனுமதி இல்லாமல் நீங்கள் சபையை கூட்ட முடியாது. பட்ஜெட் கூட்டத்தொடர் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்ட முடியல, பட்ஜெட் நிறைவேறலை. பட்ஜெட் நிறைவேறலைனா என்ன ஆகும்? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஓய்வூதியம் கொடுக்க முடியாது, கருவூலத்திலேருந்து நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது. கம்ப்ளீட் கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அடுத்த நாளே வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறார். அப்போ ஒன்று போய் போராட வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட் அது. இப்போ ஏதாவது ஒன்றிலிருந்து தான் தொடங்க வேண்டும். இது ஒரு தொடக்கம், இது ஒரு தொடக்கம். ஆனால் வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து சாத்தியமற்றது. ஏன்னா டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று பலனே இல்லையா? இல்லை, பலன் இருக்கும். அந்த பலன் எப்படி இருக்கும்னா பொலிட்டிக்கல் சொல்யூஷனாக தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் கோர்ட்டில் போய் மோதிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீங்கள் போகிறீங்க, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பிரேயரோட போகிறீங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பெட்டிஷன் ஸ்பெண்டிங்கில் இருக்குது. என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அல்லது டைரக்ஷன் கொடுத்தா கூட அவங்க சட்டத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது, திரும்ப திரும்ப சொல்லுது. பேரறிவாளன் விடுதலையில், மற்ற 6 பேர் விடுதலையில், பஞ்சாப் அசம்பிளியை கூட்டின விஷயத்தில் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் சொல்கிறது. 1000 முறை உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது ரீசனபிள் டைம் ஃப்ரேம். நீங்கள் வந்து காலக்கெடு நிர்ணயிக்காதோட அர்த்தம் காலக்கெடு இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து என்லெஸ்ஸாக உட்காந்துருக்க முடியாது எந்த மசோதாவின் மீதும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஆளுநர்கள் அதை மதிக்க மறுக்கிறார்கள்னா அது பொலிட்டிக்கல் டெசிஷன். அப்போ இந்த அரசியல் அழுத்தத்தை மேலோங்க செய்வதன் மூலம் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியுமே தவிர டைம் ஃப்ரேம் எல்லாம் உருவாக்குறதுன்றதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் சாத்தியமன்றது. நீங்கள் சரி, கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்குறீங்க, பிரசிடென்ட்டுக்கு வைப்பீங்களா? முடியாது.